டாடா நானோவை இப்போ இருக்கிற நிலைமையில் திரும்பவும் லான்ச் பண்ணால் மிடில் கிளாஸ் மக்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே நாம் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ரத்தன் டாடா அவர்களும் டாடா நானோ ப்ராஜெக்டில் எவ்வளவு முனைப்போட இருக்காரு அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ரீசெண்டாக ஃபுல்லி எலக்ட்ரிக் நானோ காரை அவர் டெலிவரி எடுத்த பிக்சர்ஸ் வெளியாகியிருக்கு. அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார் இன்ஃபோ தமிழ். கார்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரத்தன் டாடா அவர்கள் டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட புதிய ஸ்டார்ட் அப்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் ஒன் ஆஃப் த ஸ்டார்ட் அப் தான் எலக்ட்ரா இவி அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு ஆர்கிடெக்சர் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. டிகார் இவி மற்றும் டாடா எலக்ட்ரிக் பஸ்களுக்கு இந்த கம்பெனி தான் எலக்ட்ரிக் பவர் ட்ரெயின் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் அவங்க முழுக்க முழுக்க எக்ஸிஸ்டிங் நானோவிலேயே அதை எலக்ட்ரிக்காக கன்வெர்ட் பண்ணி புதிய நானோவை உருவாக்கியிருக்காங்க. நானோ ப்ராஜெக்ட்லேயும் எலக்ட்ரிக் கார்லேயும் குறையாத ஆர்வம் உள்ள ரத்தன் டாடா அவர்கள் அந்த காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணுறதுக்காக டெலிவரி எடுத்திருக்காரு. இந்த பெருமையான விஷயத்தை எலக்ட்ரா இவி நிறுவனம் தங்களுடைய ட்விட்டர் பேஜில் பதிவிட்டிருக்காங்க. எவ்வளவோ பணிகளுக்கு நடுவில் இந்த சிறிய காரோட எலக்ட்ரிக் வெர்ஷனை ஓட்டி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்திலேருந்தே நானோ ப்ராஜெக்ட் மேலே அவருக்கு இருக்கிற தீராத பற்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த எலக்ட்ரிக் நானோவில் 72 வாட் பேட்டரி பேக் பொருத்திருக்காங்க. 16.6 kWh பேட்டரி பொருத்திருக்கிற இந்த நானோல 200-213 km ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இது போல தயாரிக்கப்பட்ட நானோ கார்களை பெங்களூருவை சேர்ந்த ஃபிளீட் கம்பெனிக்கு சப்ளை பண்ணிட்டு வராங்க இந்த எலக்ட்ரா இவி நிறுவனம். டாடா மோட்டார்ஸ் அடுத்த 5 ஆண்டுகளில் 10 புதிய எலக்ட்ரிக் கார்ஸை லான்ச் பண்ண போறதா ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. அதுல முதல்ல ஆல்ட்ரோஸ் இவி, டாடா பஞ்ச் இவி போன்ற வண்டிகளை தொடர்ந்து இந்த டாடா நானோ இவிக்கு முன்னோட்டமா இந்த காரை பார்க்கப்படுது. இதனாலதான் ரத்தன் டாடா அவர்களே இந்த காரை பரிசோதனை பண்ண முன் வந்திருக்காரு. நானோவோட கம்பேக்கு இது ஒரு முதல் படி அப்படின்னே சொல்லலாம்.